அண்ணா, தாவேக்கா மாநாட்டுக்கு வந்து ராகுல் காந்தி பினராயி விஜயன் அழைப்படுத்துறதா சொல்லப்படுது, அது எப்படி பார்க்குறீங்க? சார், அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க. 21 கேள்வி கேட்குறீங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சுருக்கீங்களா, கழிவறை வச்சுருக்கீங்களான்னு? நீங்கள் நடத்தின மாடு நாடுகளெல்லாம் எங்ககிட்ட பதில் சொல்லிட்டு தான் நடத்துனீங்களா? அந்த அழைப்பு இருக்கா மாநாட்டுக்கு? ஒரு கட்சி தொடங்கும் போதே அது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது, அழைக்கிறதும் நல்லா இருக்காது. அது அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது தான் சிறப்பாக இருக்கும். அதில் போய் புதுசாக நம்ம இப்போ நீ எங்கள் ஐயாவும் நானும் போகிறோம்னு என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். அது அண்ணன் தம்பி பாசத்தில் அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம். அந்த அன்னைக்கா தினந்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பியை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளை கூட அவர் படம் வெளியாகுது, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன். படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி, அதனால் வாழ்த்துவேன். மேகதாதுல அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்கிற துணை முதல்வர் ஐயா சிவகுமார் அவர்கள், புதுசாக ஒரு அணையை கட்டி எங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு இருக்கிற காவிரி அணையில் தண்ணியை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற அணையில் தண்ணியை கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? மேகதாதுல அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்கிற துணை முதல்வர் ஐயா சிவகுமார் அவர்கள், புதுசாக ஒரு அணையை கட்டி எங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு இருக்கிற காவிரி அணையில் தண்ணியை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற அணையில் தண்ணியை கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? இது நம்பும்படியாக இருக்கா பாருங்கள். இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மேகதாதுல அணையை கட்டினாலும் நாங்கள் தண்ணியை தரமாட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறது தான். அதை நம்ம நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா நீண்ட காலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுக்கு பெரும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது, அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நமக்கு உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்க தரமாட்டாங்க. அது நீண்ட கால உங்களுக்கு தெரியுது. இப்போ அதில் இப்போ மேகதாதுல அணை கட்டின பிறகு தர முடியாதுன்றா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதனால தான் ஐயாவை சொல்கிறாங்க, நம்ம ராசி மணல் அந்த இடத்துல நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாது, நமக்கு திருப்பி கொடுங்கன்னு ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அரசுக்கு. அது எல்லா கட்சியுமா சேர்ந்து அதை சொல்லணும். அது அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும். நாங்கள் தான் கொடுக்கணுமா? நீங்கள் கொடுக்க மாட்டீங்கள என்ன? பசிச்சு சாப்பிட்ற எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது, அதனால் எல்லாரும் பேசணும், பேசி இதை செய்யணும். ஆனால் தாவேக்கா மாநாட்டுக்கு வந்து ராகுல் காந்தி பினராயி விஜயன் அழைப்படுத்துறதா சொல்லப்படுது, அது எப்படி பார்க்குறீங்க? சார், அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க. 21 கேள்வி கேட்குறீங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சுருக்கீங்களா, கழிவறை வச்சுருக்கீங்களான்னு? நீங்கள் நடத்தின மாடு நாடுகளெல்லாம் எங்ககிட்ட பதில் சொல்லிட்டு தான் நடத்துனீங்களா? அதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க, பொறுப்பற்று செய்யக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் செய்வாங்க. காலதாமதிக்கணும், இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. 23 இன்றைக்கு 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, இன்னும் 20 இருக்குது. அது நேரத்தில் அந்த திடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடத்தி விட்டால் கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அதில் இனிமேல் சிறப்பு அவங்களாம் வருவாங்களான்னு தெரியல. இவங்கெல்லாம் வேறு யாரும் வரக்கூடாதுங்கிறது வந்து யார் யார் வர்றாங்கிற பட்டியலை கேட்குறாங்க. அவங்கெல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவசியமில்லை. ஒரு கட்சி தொடங்குறாரு, ஒரு மாநாடு போடுறாரு, அதெல்லாம் அவங்க பொறுப்பாக தான் செய்வாங்க. அதுக்கு அனுமதியை கொடுத்துடலாம். 21 கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக எனக்கு தோணுது. ஒரு கட்சி தொடங்கும் போதே அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது, அழைக்கிறதும் நல்லா இருக்காது. அது அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது தான் சிறப்பாக இருக்கும். அதில் போய் புதுசாக நம்ம இப்போ நீ எங்கள் ஐயாவும் நானும் போகிறோம்னு என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். அது அண்ணன் தம்பி பாசத்தில் அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம். அந்த அன்னைக்கா தினந்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பியை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளை கூட அவர் படம் வெளியாகுது, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன். படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி, அதனால் வாழ்த்துவேன். காவிரியில் உபரி நீர் கடலில் சென்று கலப்பதை தடுத்து மேகதாட்டு அணை கட்டுவதை நியாயப்படுத்துவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சிகளை சட்டவிரோதமாக மேற்கொண்டு வருகிறது. எனவே அதை முறியடித்து தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற
ராசி மணலில் தமிழ்நாடு அரசு அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒத்த கருத்தை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் நேரில் சந்தித்து வலியுறுத்தினோம், நீண்ட நேரம் உரையாற்றினோம். அவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர். ஆகவே இயற்கையை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதிலே நான் முதல் ஆளாக இருப்பேன், உங்களோடு துணை இருப்பேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நேற்று தினம் கர்நாடக துணைநிலையில் இருந்து வரும்போது அவர் பேட்டி காணும்போது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, மேகதாது அணை கட்டுறதுனால தமிழகத்துக்கு தான் அதிகமான பயனளிக்கின்றது. எந்த விதத்தில் அது பயனளிக்கும், எதன் அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறார்ன்றது? கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தை நியாயப்படுத்த முயற்சி எடுத்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுகிற கட்சி அதற்கான பதிலே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு திட்டத்தை பார்வையிடுவதற்காக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது, அரசோட அனுமதி பெற்று வருகிறார், அரசின் சிறப்பு விருந்தினராக வருகிற போது, தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்தை உண்மைக்கு புறம்பாக மேகதாட்டை கட்டி நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வழங்கப் போகிறேன் என்று சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையிலும் உரிய விளக்கம் அளிக்காமல் இருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி எப்போதான் வரும், பல வருஷமாக பெரிய கேள்வி, அதற்காகத்தான் நாங்கள் அனைவரையும் சந்தித்து வருகிறோம்.